வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம மைக்ரைன் தலைவலி, அதாவது பார்த்திங்கன்னா ஒற்றை தலைவலி, அதுக்கு வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து நம்ம ஒரு சிம்பிளான சொல்யூஷன் என்னங்கிறத பார்க்க போகிறாங்க. இந்த ஒற்றை தலைவலி வந்து பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வயிறு பெரட்டுற மாதிரி இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புருவத்துக்கு மேலே விண்ணு விண்ணுன்னு இழுக்கும், அதாவது தலை ரொம்ப பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த தலைவலி வந்து அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம தலையில் வந்து யாரோ சுற்றி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும், பயங்கரமாக நமக்கு கோபமும் வரும், பார்த்திங்கன்னா இருட்டிலேயே நம்ம தனியாக உட்காந்துருக்கணும் போல் இருக்கும். இந்த தலைவலி வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா சரியாகிறது 3 அல்லது 4 மணி நேரம் ஆகுங்க. இது தலை மூளையில் இருக்கிற நரம்பில் ஏற்படுற சீர்கேடு தான். இது பிரெயினில் சென்டரில் இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டத்தோட சீர்கேடு தாங்க இந்த ஒற்றை தலைவலி. இப்போ இந்த தலைவலிக்கு வந்து நம்ம சிம்பிளான சொல்யூஷன் என்னங்கிறத பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸில் நான் ஒயிட் கிளாத் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா ஈவனாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சளை வந்து நம்ம நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி, இதை வந்து நீங்கள் வீட்லேயே மிக்சி ஜார்லேயே போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம், அதாவது ஒரு 3 ஏலக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா பொடியாக. அதையும் நல்லா பரத்தி விட்டுருங்க. இப்போ வந்து இந்த துணியை வந்து எவ்வளோ சின்னதாக உங்களால் மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக மடிச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம மடித்தாச்சுங்க, நல்லா ரோல் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நெய் பார்த்திங்கன்னா உருக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த துணியை வந்து நம்ம அதில் நல்லா நினச்சி எடுக்க போகிறோம், அதாவது நம்ம தீபத்தில் திரி போடும்போது பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி. நம்ம நல்லா நினச்சி எடுத்தாச்சுங்க. துணியோட திக்னஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் எடுத்துருக்கிறது எந்த அளவுக்குன்னு, அந்த அளவுக்கு நல்லா ஈரப்பதத்தோடு இருக்கணும். இப்போ இந்த துணியை பார்த்திங்கன்னா இந்த தீபத்தில் வந்து நம்ம கொளுத்திக்கலாம். துணி பார்த்திங்கன்னா நல்லா எரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை அணைச்சிக்கலாம். இப்போ இதில் வருது பார்த்திங்கன்னா இந்த புகை, இந்த புகையை வந்து நம்ம மூக்கில் ஒவ்வொரு ஹோல்லையும் வந்து நல்லா உள்ள இழுக்கணுங்க, ஒவ்வொரு ஹோலாக. இது வந்து நம்ம 10 நிமிஷம் செய்யணும். கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டு கூட செஞ்சுக்கலாம். அப்படி செய்யும்போது ஒற்றை தலைவலிக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. நான் வந்து தீபம் வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தீபம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தீப்பெட்டியில் கூட அப்படியே பற்ற வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் போய் அப்படியே வந்து நல்லா உள்ளே இழுக்கலாங்க. பாருங்கள், பற்ற வச்ச உடனே இந்த மாதிரி நல்லா புகை வரும். நீங்கள் நல்லா நெய்யில் டிப் பண்ணலன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த புகை வராது, அணைஞ்சிரும். அப்போ மறுபடியும் நீங்கள் விளக்கில் வந்து திருப்பியும் இதை பற்ற வச்சுட்டு அந்த புகையை வந்து உள்ளே எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு முடிய பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சா கூட சூடாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு இலையோ ஏதாவது ஒன்றில் வந்து நீங்கள் சுற்றி பிடிச்சிக்கலாம். நான் வந்து வெத்தலை எடுத்திருக்கேன். இப்படி ரோல் பண்ணி நீங்கள் பிடிச்சிக்கலாம். இந்த புகையை வந்து நம்ம உள்ளே எடுக்க எடுக்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அந்த ஒற்றை தலைவலி நல்லா குறைஞ்சிருங்க.
நம்ம மெதுவாக வந்து மூச்சு இழுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மூக்கை அடைச்சிட்டு ஒரு ஓல் வழியாக நல்லா உள்ளே இழுங்க. இதில் வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், ஏலக்காய், நெய், அவ்வளோதான். துணி பார்த்திங்கன்னா சுத்தமான பருத்தி துணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம நெய்யில் நல்லா டிப் பண்ணியிருக்கிறதுனால அது அணையாமல் அந்த புகை அப்படியே வந்துட்ருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் எடுத்துக்கோங்க. ஒற்றை தலைவலி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.